சிக்கன் சில்லி, சிக்கன் மஞ்சூரியன், வெறும் மசாலா. இது சிக்கன் மசாலா, ஒயிட் சிக்கன், எல்லோ சிக்கன், கிரீன் சிக்கன், மட்டன். தீன் தர்வாஜா பக்கத்துலேயே வந்து காவ் கல்லின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நான்வெஜ் கிடைக்கிற இடமே இது மட்டும் தான் நினைக்கிறேன். குஜராத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் நான் தங்கியிருக்க ஹோட்டலில் கூட வந்து நம்மளால் ஆர்டர் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு நான்வெஜ் லெஸ் ஒரு பிளேஸாக இருக்குது இந்த இடம். அதனால் இந்த இடத்துல தீன் தர்வாஜாவில் இந்த ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ், அதாவது வந்து அந்த மட்டன் இதெல்லாம் வந்து செஞ்சு விற்கிறாங்க, அதாவது கட் பண்ணி விற்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒன்று தான் பார்த்தேன். வேறு பெரிய ஹோட்டல் நான் பார்க்கவே இல்லை நான்வெஜ்க்காக. ஸோ வேறு வந்து ட்ரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இங்கே இவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம். இங்கே சிக்கன்லேயே வந்து நிறைய வகை வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை அட்லீஸ்ட் 2 or 3 டைப்ஸ் ஆஃப் தட். 3 டைப்ஸ் வாங்கி அதை நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் ட்ரை. இவங்க நாளே தான் பார்த்துட்டே இருப்பாங்க, நீ கண்டுக்க கெடுக்காதீங்க. அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியாது, அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாது. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். மேலே போகிறோம், மேலே நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ, இப்போ நம்ம வந்து 3 ஐட்டம் வாங்கியிருக்கோம். என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் ஃப்ரை வாங்கியிருக்கோம், அக்பரி சிக்கன், அப்புறம் வந்து சிக்கன் டிக்கா அண்ட் சப்பாத்தி. அக்பரி சிக்கன்னா என்னென்னா வந்து இந்த கடை பேர் வந்து அக்பரி, என்னென்னா அக்பர் ஹோட்டலா அந்த மாதிரி. அதனால் அவங்களே செஞ்ச சிக்கன் இது, அவங்க மசாலா இது. ஸோ இதுவும் சாப்பிட்றோம். ஸோ சப்பாத்தி வந்து வீட் சப்பாத்தி தான் கொடுத்துருக்காங்க, கோதுமை சப்பாத்தி. முதல்ல அக்பரி சிக்கன் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது மசாலா. இன்னும் வெந்திருக்கலாமோன்னு தோணுது, ஆனாலும் வந்து அந்த மசாலா நல்லா இருக்குது. என்னன்னா க்ரீன் சில்லி தான் போட்டுருக்காங்க, அதில் காரமாக இருக்குது. அதில் வந்து சிக்கன், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு மசாலா அண்ட் ஆல்சோ ரெட் சில்லி பவுடர், அது இதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க. இட் இட்ஸ் ரியலி குட். அது சிக்கனும் இருக்குது, சிக்கன் டிக்கா. வாவ், சிக்கன் டிக்கா ஃப்ளேவர். அதில் இன்னும் காரம் போட்டு நிறையா நல்லா அந்த எண்ணெய் இதெல்லாம் நல்லா ஊற்றி ரொம்ப டேஸ்ட்டாக அமேசிங்காக இருக்குது. ஐ லவ் இட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் டிக்கா ஊற்று இதோட சேர்ந்து சாப்பிட்டு நல்லா நினைக்கிறேன். அவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அகமதாபாத்தில் வந்து காரமாக நான் இப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு. கடைசி நாள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து சிக்கன் ஃப்ரை ரைட், சிக்கன் ஃப்ரை. ஓ மை காட், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் மசாலா நான் சாப்பிட்டதில்லை. சீரியஸ்லி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரை ஐ மீன் நான் சாப்பிட்ருக்கேன். பட் திஸ் இஸ் ஹோல் அனதர் லெவல். சந்தோஷமாக இருக்கு நான் நீ சாப்பிட்டுக்கேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மசாலா கூட. நான் ஒரு இடத்துல ஐ மீன் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்ருக்கேன் அண்ட் இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது. பட் இதை எடுத்துகிட்டு வைங்க. அடுத்து சிக்கன் டிக்கா மசாலா. சிக்கன் டிக்கா அவங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியும், அதிலே அவங்க இது பற்றி கிரேவ் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்ம சாப்பிட்ருக்கோம். பட் இது இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் ஹோல் அனதர் லெவல். வெறும் தக்காளி தான் போடாமல் வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வதக்கியிருக்காங்க. வாவ், அமேசிங்காக இருக்குது. இது மாதிரி நம்மளுக்கு நான் சென்னையில் கூட வந்து விஸ்மி ஹோட்டல் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். பட் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. திஸ் இஸ் தி பெஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை ஐ ஹவ் எவர் ஹேட், சீசா நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய வார்த்தை, ஏன்னா நான் நிறைய இடத்துல போய் சாப்பிட்ருக்கேன். அண்ட் அதுலேருந்து அந்த சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த போன்லேருந்து அப்படியே வருது, அவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலாக்கு சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் குஜராத்துக்கு அகமதாபாத் வந்தீங்கன்னா எங்கே போகிறீங்களோ இல்லையோ சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு இங்கே நிறையா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்காது. பட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஃபுட்டுனா வந்து
அகமதாபாத்லேயே நான் பெஸ்ட்டு ஃபுட்னா இதுதான் சொல்லுவேன். ஏன்னா அகமதாபாத்தில் வந்து எனக்கு நான்வெஜ் கிடைக்காதே கஷ்டம். அண்ட் நான் வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகியிருந்தேன், ஒரு லாஸ்ட் 3 டேஸாக என்னால் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துல வந்து கிடச்சது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் டெல்லியில் வந்து நான் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடும் போது, அந்த மசாலா சாப்பிடும் போது நான் இவ்வளோ திருப்தி அடையல. இப்போ நம்ம தமிழ்நாடு விட்டு வெளியே வரும்போது எனக்கு இந்த பிளேஸில் வந்து அவங்களோட மசாலா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆக்சுவலி எல்லா 3 மசாலாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் டிக்கா மசாலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதே டேஸ்ட் தான் இங்கேயும் இருந்துச்சு. அண்ட் அக்பரி சிக்கன் அதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, அண்ட் இட் வாஸ் குட். பட் சிக்கன் ஃப்ரை வந்து ஹோல் அனதர் லெவல், இட் வாஸ் அமேசிங். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு சைடில் ஒரு சிக்கன் செய்வாங்க, அதே மாதிரி இருந்துச்சு. அதை தக்காளி போடாமல் அதை வந்து மல்லி வெங்காயத்தில் வெங்காயத்தையும் மசாலா மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு செய்வாங்க, அதில் அதே டேஸ்ட் தான் இதில் இருந்துச்சு எனக்கு வந்து. அப்போ நான் சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பிகாஸ் சினோ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இதான் அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் இது, அவங்கள்ட்ட கேட்டேன் இது எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சொல்லலை, ஆப்வியஸ்லி சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் செல்லிங் யூனோ ஆல்மோஸ்ட் தி பெஸ்ட் சிக்கன் இன் திஸ் பிளேஸ் அகமதாபாத், ஐ திங்க் ஸோ. பிகாஸ் இங்கே நீங்கள் உள்ள நீங்கள் வேறு எங்கே போனாலும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் நான்வெஜ் கிடைக்கும். ஸோ தீன் தர்வாஜா அண்ட் இந்த இடம் பேர் என்ன, காவ்கலி. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அக்பரி ஹோட்டல் வந்து கண்டிப்பாக இந்த சிக்கன் ஃப்ரை மட்டும் சாப்பிட்டு போங்க. அந்த சிக்கன் ஃப்ரை எப்படின்னா வந்து இட் வாஸ் டைரக்ட் காம்படிஷன் டு சம் ஆஃப் த டிஷஸ் இன் அவர் பிளேஸ் தமிழ் அது நம்ம சவுத் இந்தியனில் நம்ம எவ்வளோ ஸ்பைஸ் போட்டு செய்வோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பைசஸ்லாம் போட்டு அவங்க வந்து அந்த ஒரு காம்படிஷனை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ ஐ லவ்ட் இட், இட் வாஸ் ஆசம். மேபி நான் வந்து இந்த 3 நாள் நான் வந்து ஒரு ஆன்லைன் சாப்பிடாமல் இப்போ சாப்பிட்றேன், மேபி அதனால நான் சொல்கிற மாதிரி இருக்கலாம். பட் இட் வாஸ் நாட் லைக் தட். கண்டிப்பாக நீங்கள் அகமதாபாத் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். உனக்கு எதாவது பிடிச்சிருச்சு? எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு சார். கேஸ் நான் மறந்துட்டேன், பில்லு அவங்க கொடுக்கல. ஆக்சுவலி 540 ரூபா ஆச்சு அந்த இது டிக்கா அக்பரி சிக்கன் 170, அப்புறமா வந்து அந்த சிக்கன் டிக்கா வந்து 150, இது வந்து 140 சிக்கன் ஃப்ரை. பட் த பெஸ்ட் வாஸ் சிக்கன் ஃப்ரை. அவங்க ப்ரைஸை மாற்றி அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓ பாய். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா வந்து காந்தி ஆசிரமத்தில் இருக்கோம். இங்கே தான் வந்து காந்திஜி வந்து இருந்திருக்காரு, அவரோட வீடு இது. ஸோ இங்கேருந்து தான் வந்து ஒரிஜினலாக வந்து அவங்க வந்து தண்டி மார்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு போனாங்களாம் March 21, 1930 அங்கே கீழே போட்டுருந்துச்சு. ஸோ இது அவங்க வாழ்ந்த இடம், அவங்க கஸ்தூர்பாய் அவங்களாம். ஸோ அவங்களும் தனியாக ரூம் இருக்குது கஸ்தூர்பாய்க்கு, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம உள்ள. இப்போ கிச்சன் பார்த்தோம், அவர் யூஸ் பண்ண ஸ்டிக்கு, அப்புறம் அவர் அந்த நெய்தல் பண்ண ஐ மீன் அந்த ஸ்கிராண்டிஸ்லாம் ரெப்ளிகா உள்ள அந்த மிஷின் இருக்குல்ல அந்த இது அதெல்லாம் கூட உள்ளே இருக்குது. ஸோ இங்கே அமைதியாக நல்லாயிருக்கு, சூப்பராக. ஸோ இதுதான் அவங்க இருந்த வீடு. அங்கே ரிவர் இருக்குது, ரிவர் பக்கத்துலேயே வாழ்ந்துருக்காரு. நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக இது வந்து பாருங்கள். க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து கூப்பிட்டுருக்காரு, மூட போக வெளியே போகலையே அவங்க சொல்லி வெளியே போயிட்டு போக போனாங்க. அவர் சீக்கிரம் வாங்க போ, வெளியே போகணும், வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டாரு. ஏன்னா டைம் ஆயிடுச்சான், டைம் வந்து 6:00 கிட்டக்கே இருக்கும். திஸ் இஸ் ஹவுஸ்,
அது நமக்கு போயிட்டு வந்த இடம். இப்போ நம்ம அங்கே வந்து வந்திருந்தோம், அதான் மியூசியம். அங்கே வந்து அவருக்கு வந்து லெட்ரு, அவர் அமைச்ச லெட்ரு நிறைய பேருக்கு, அதோட ஃபோட்டோகிராஃபிலாம் இருக்குது. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம், ரொம்ப இது மாதிரி ஸ்டேஜ் போடுறாங்க, போலீஸ்லாம் இருக்க சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு வந்து காந்தி ஜெயந்தி, அதனால இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸோ இங்கே வந்து ஹேண்ட்மேட் சோப்லாம் விற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆலோவேரா சோப் இருக்குது, அப்புறம் சாண்டல்வுட் சோப் இருக்குது, சந்தன் ஹல்தி சோப், இதெல்லாம் வந்து ஹேண்ட்லே செய்கிறாங்கன்னா. மின்ட் சோப் இருக்குது, லாவெண்டரு, லெமனு, ஸ்ட்ராபெரி. அது ஆமாம், ஸ்ட்ராபெரி. ஓகே கைஸ், நான் வந்து இங்கே வந்து மூணு ஐட்டம் வாங்கியிருக்கேன். சுவினியரா, அதாவது சுவினியரான சென்ஸ் சோப் சுவினியரா வந்து, பிகாஸ் போனோன்னா அது போட்டு கரைஞ்சிரும். இது சாண்டல்வுட் சோப்பு 70 ரூபா, அண்ட் இந்த கச்சி பண்ணு வாங்கினேன் ஜூனியர், அண்ட் இதை ரொம்ப பிடிச்சதுனால வாங்கினேன். பீ த சேஞ்ச் யூ விஷ் டு சி, யூ விஷ் டு சி இன் த வேர்ல்டு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இங்கே இங்கே வந்ததுக்கு ஒரு சூவினியராக வேறு இருக்குது, அதனால் இதை கொண்டு போய் நான் அழகாக, இது வந்து ஒரு கார்டு உள்ளது, ஓப்பன் பண்ணால் உள்ள கார்டு வச்சுக்கலாம், இது உள்ள கார்டு வச்சுக்கலாம் அழகாக. ஸோ நல்லா இருக்குல்ல, மை லைஃப் இஸ் மை மெசேஜ். காந்திஜியை பற்றி நம்ம வந்து ஸ்கூலில் நம்மலாம் படிச்சிருக்கோம், பட் அவர் இருந்த வீட்டுக்கே வர்றது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வந்தது. நம்மளுக்கு வந்து வி ஃபீல் குட், பிகாஸ் நம்ம வந்து சின்ன வயசுலேயே படித்த ஒரு இடத்த வந்து இங்கே போய் பார்க்குறோம்ல, அதனால் அது தண்டி மார்ச்சிருந்து இங்கேருந்து ஆரம்பித்தாங்களாம். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவில் ஒரு பிளேஸ் இது. தண்டி சின்ன வயசில் படித்த ரெண்டு இடத்த நான் வந்து இங்கே பார்த்துருக்கேன், காந்தி ஆசிரமம், அப்புறம் வந்து அந்த சால்ட்டு டெசர்ட்டு, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ அடுத்து தண்டி மார்ச் போனாங்க தெரியுமா, அந்த ஒரு பிரிட்ஜு போய் அந்த ஒரு இடம், அங்கேயும் போக போகிறோம் நம்ம. இதுதான் வந்து அந்த தண்டி பிரிட்ஜ் அந்த 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 ஒரு மார்ச் போனாங்க தெரியுமா அந்த இடம். இது இங்கே மோசமான குரங்கெலாம் இருக்குதுடா. ஏய் அங்கே பாருடா குரங்கு, மோசமாக அந்த குரங்கு பாருங்களேன், எதுவுமே பண்ணாதான் சொல்கிறேன், ஆனால் அந்த குரங்கை பார்க்க நிறைய பயமாகுது எனக்கு. ஓகே, இந்த குரங்கை பார்த்துக்கிட்டீங்களா, ஆனால் மூஞ்சி மட்டும் கருப்பாக இருக்குது, மூஞ்சி மட்டும் சேவ் பண்ணி விட்ருக்காங்க யாரோ அந்த குரங்குக்கு. இந்த இடம் தான் அது. ஏய் அப்போதுலேருந்து அப்போ இப்படி தான் சார், அது அப்படியே தான். ஸோ அப்போதுலேருந்து இப்படியே தான் இருக்குதான். இந்த பாருங்க, இது வந்து உட்டன் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, மேலே உட்டு சைடில் வந்து இரும்புல இருக்குது. இல்லை இந்த பிரிட்ஜு கீழே தான் வந்து அந்த கூட்டம்லாம் நின்றுடுச்சு. இங்கே குரங்கு நாயம் நிறையா இருக்கிறதுனால உள்ளே போவேங்க, லைட்டாக பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம், அதனால நான் உள்ளே போகல. கீழே வந்து கூவார் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இடம். ஸோ தண்டி பிரிட்ஜும் பார்த்தாச்சு. எஸ், நீங்களும் என் கூட சேர்ந்து பார்த்துட்டீங்க, ஹாப்பி, நைஸ்.